வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகள். சட்டம் ஒழுங்கு பற்றி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை, அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. தமிழகம் தமிழ் உணர்வை பற்றி பேச திமுகவிற்கு யோகியதே இல்லை, கரூரில் நடைபெற்ற அதிமுக 47வது கூட்டத்தில் தம்பிதுரை ஆவேசம். கரூரை அடுத்த வேலாயுதம்பாளையம் ரவுண்டானா பகுதியில் அதிமுக கட்சி துவங்கி 47வது பொதுக்கூட்டம் கரூர் ஒன்றிய செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசும்போது சட்டம் ஒழுங்கு பற்றி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்றும் தினகரனை நம்பி சென்றவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் என்றார். இன்னும் 2.5 காலம் இந்த ஆட்சியை எந்த கும்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, தமிழர்களின் நலன் காப்பதற்காகத்தான் திராவிட ஆட்சி உருவாக்கப்பட்டது என்றும், எம்எல்ஏ எம்பி பதவி சம்பாதிப்பதற்காக அல்ல, மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்த பதவியை வைத்து மக்களுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும் என்றார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய போது சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்வதாக கூறினார். ஆனால் தமிழர்களை குன்று குவிக்க காரணமாக இருந்த திமுகவிற்கு தமிழர்களை பற்றி பேச எந்த யோகியதையும் கிடையாது என்று ஆவேசமாக பேசினார். ஏதோ ஆட்சியில் வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது, நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் உணர்வுக்காக நாம் வளர வேண்டும், இந்த ஆட்சி இருக்க வேண்டும் ஒரு உணர்வை கொண்டு வருவதற்காகத்தான் திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது. படிப்பு அறிவு இல்லாவிட்டால் நாம் முன்னேற முடியாது. இன்னைக்கு ஜப்பான் வளர்ந்து கொண்டிருக்கிறது படிப்பறிவு, இன்னைக்கு அமெரிக்கா முன்னேறி கொண்டிருக்கிற படிப்பறிவு, ஆங்கிலேயருக்கு வந்து ஆண்டார்கள் படிப்பறிவு, அந்த படிப்பறிவை தர வேண்டும் என்பதற்காகத்தான், நம்முடைய தமிழ் இனத்தை இந்த உணர்வு வர வேண்டியதற்காகத்தான் இந்த கட்சி வந்ததை தவிர நாங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ஆட்சி பிடிக்கிறது வரல. இந்த திராவிட இயக்கம் உருவாக்குறது நம்ம ஜாதி மதம் இருக்கக்கூடாது, என்ன இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பேரை வச்சுன்னு இந்த மேல் பேருங்களை சொன்னு எவன் ஜாதின்னு தெரியாது. எல்லோரும் சமம் என்ற அந்த தத்துவத்தை கொண்டு வந்து இன்று கூடியிருக்கிறோமே, அதற்காகத்தான் இந்த இயக்கம் இருக்கிறது. தான் பெரியார் அவர்கள் உருவாக்கினார்கள். தமிழகம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று பார்த்தீர்கள் என்ன தந்தை பெரியார் கொண்டு வந்தாரோ, வேற அண்ணா அவர்கள் என்ன கொள்கை கொண்டு வந்தாரோ, அந்த உணர்வில் இருந்தால்தான் நாடு முன்னேறும், தமிழ் பற்று இருக்க வேண்டும். உண்ணாவிரதம் தான் முடிஞ்சிடாது. ஆக உன்னை மக்கள் நம்பி 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டா நீ அங்க போய் பேசு, உன் குறைய கேளு, அதை விட்டு விட்டு நீ வந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பேன் சொல்லி நீ கடிதம் கொடுத்தால் பதவி போகும். கொடுத்த பதவியை காண்பிக்க நம்ம காப்பாற்ற வேண்டும், பண்ணி செய்ய வேண்டும், தொண்டர் செய்ய வேண்டும். இன்னைக்கு ரோடுகளை பாக்குறீங்களா? இன்னைக்கு இதே நம்முடைய வேளாண் பழங்கும் பார்க்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் ரோடு போகுது. நீ தமிழனை காப்பாற்றினாயா? 1.5 லட்சம் தமிழை கொண்டாங்க ஒரே நாள்ல தேசம் நம்முடைய இனமே அழிய போய் நிலைமை இருந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பேசுறீங்களே, ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்த்து அன்று தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்தனும். ஒரு 2-3 சிலங்க எம்பிங்கள் வந்தாங்க, அன்னைக்கு வந்து நான் சத்தம் போட்டேன், உடனே ஸ்பீக்கர் வந்து நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நீ சஸ்பெண்ட் பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னேன். அது திமுக பேசினானா? அன்னைக்கு எம்பிங்கள் இருந்தாங்க, யாரோ பேசுறாங்களா, வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து தமிழை பற்றியும் தமிழ் உணர்வு பற்றியும் ராஜபக்சே பேசுவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாக்கியராஜ். கோவில்பட்டியில் நடைபெற்ற தென்மண்டல யோகா விழாவில் சிவகாசி பள்ளி சாம்பியன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேரு யுவகேந்திரா சுவாமி விவேகானந்தா யோகா மற்றும் ஸ்கேட்டிங் கழகம் சார்பில் சுற்றுப்புற சுகாதாரத்தை வலியுறுத்தி தென்மண்டல யோகா விழா பசுவந்தனை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நேரு யுவகேந்திரா இணை இயக்குநர் சடாசரவேல் தலைமை வகித்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 250 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயது வாரியாக 4 பிரிவின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் சிவகாசி ஜெசிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. கோவில்பட்டி UPMS மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 2வது இடமும், குருவிக்குளம் செயின்ட் நார்ஃபர்ட் பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளி 3வது இடமும், கோவில்பட்டி சுப்பிரமணி பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளி 4வது இடமும் பெற்றன. சிந்தலக்கரை SRMS மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிறப்பிடம் பெற்றது.
இறுதியில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். மிடாஸ் நிறுவனத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, மிடாஸ் நிறுவனம் எங்கு இருக்கிறது என்றே எனக்கு தெரியாது. சசிகலா குடும்பம், மாஃபியா குடும்பம் என கூறப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நிர்வாகத்தில் தலையிடவில்லை. கரூரில் டிடிவி தினகரன் பேட்டி. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கரூரில் உள்ள தனியார் விடுதியின் கூட்டரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் வழக்கில் நீதிமன்றம் வழக்கு முடியும் வரை தேர்தல் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டது ஆளும் கட்சியினருக்கு சாதகமாக போய்விட்டது என்றும், இந்த துரோக அரசாங்கம் 1% கூட நீடித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேர்தலை சந்திக்க முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்த பிறகு ஒற்றை எம்எல்ஏவாக இருக்கும் தினகரன் ஒரு அரசாங்கத்தையே எதிர்க்கிற வலிமையை மிடாஸ் நிறுவனத்தின் வருமானம்தான் கொடுக்கிறது என கூறப்படுவது பற்றிய செய்தியாளரின் கேள்விக்கு, தான் அந்த நிறுவனத்தில் இயக்குநரோ பங்குதாரரோ இல்லை என்றும், தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ இயக்குநராக இருக்கலாம் என்ற அவர், ஒரு பெரிய அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் வைத்துள்ளவர்கள் யார் யாரையோ பினாமியாக வைத்துள்ளார்கள் என்றும், அப்படி பார்த்தால் மிடாஸ் வருமானம் ஒரு பிஸ்கோத்துதான் என்றார். மேலும் மிடாஸ் நிறுவனம் எங்கு இருக்கிறது என்றே தனக்கு தெரியாது என்றும், தனக்கும் மிடாஸ் நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்றார். முதலமைச்சர் போய் பார்த்தியா சிபிஐ பிரிவு நான் கேட்கிறப்பயே, இதில் வந்து அவர் எவ்வளோ தூரம் அதில் பயந்து போயிருக்காரு, அப்படின்னா அதில் முறைகேடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே, எல்லாருக்கும் சந்தேகம். சாதாரணமாக உள்ளவங்களுக்கு இதே குட்கா வழக்கில் இந்த அரசாங்க மேல்முறைகள் போகல, காரணம் விஜயபாஸ்கர் மாட்டிக்கிட்டார் நமக்கு என்ன, அதே நேரத்தில் தான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய நல்லெண்ணத்தோடு போயிருக்காரு. இதுவே அதில் முறைகேடு நடந்திருக்கும் என்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ போன வருஷமே அவங்களுக்கு தெரியும், நீதியரசர் துரைசாமி இவங்களெல்லாம் தகுதி நீக்கம் செய்தால் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த தொகுதிகளை வேக்கண்டா இருக்குன்னு அறிவிக்கக்கூடாது, தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது இந்த அரசாங்கத்துக்கு சாதகமாக போயிட்டு, அதே மாதிரி இங்கே நாங்கள் திருப்பி போனோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணாலே அது வந்து இந்த அரசாங்கம் மக்கள் விரும்பாத, மக்கள் விரும்பாத, மக்கள் விரோத துரோக ஆட்சி நீடிப்பதற்கு 1% கூட நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. முடிவெடுக்கலன்னு சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க முடிவுதான் என் முடிவு இருந்தாலும் அவங்க உச்ச நீதிமன்றம் போகிறேன்னு சொல்லிட்டு போங்க, சில ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவோம்ல, இதில் என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்தோம். உடனே நோட்டீஸ் எடுத்து வாங்குறாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, நான் இது வந்து இல்லை இல்லை நாங்கள் போகல அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அதெல்லாம் மாறிட்டு. ஏன்னா காரணம் எல்லோருக்கும் தெரியும், மக்கள் வந்து இந்த 18 எம்எல்ஏக்கள் வழக்க ஏன் அவர் ஆர்வமாக எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த 18 எம்எல்ஏக்கள் சைடு நியாயம் இருக்குது, இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தது. எப்படி ஆர்கே நகர் தேர்தல் விக்டரியா ஒரு இடைத்தேர்தலில் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு எதிர்பார்த்தாங்களோ அதை வந்து அந்த மக்கள் நிறைவேற்றுறாங்களோ, அது மாதிரி இந்த 18 தொகுதியிலையும் இவங்க ஜெயிச்சு வந்து மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க, இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வருவாங்கன்னு நினைச்சாங்க. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒற்றை எம்எல்ஏவாக இருந்தது, தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தையே வந்து எதிர்க்கிற அளவுக்கு வலிமையானது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிடாஸோட வருமானம் தான் கொடுக்கணும் ஒரு தகவல் சொல்றாங்க. அதை பற்றி நீங்க அப்படி பார்த்தா ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் எனக்கு எனக்கு நான் அதில் இப்போ டைரக்டரோ நான் அதில் பார்ட்னரோ கிடையாது, யாரோ எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராரோ எத்தனை டைரக்டராக இருக்கலாம், அது மாதிரி நிறுவனம்னா இது பெரிய அரசாங்கத்தையே கையில் வச்சுருக்கவங்க இன்னைக்கு எடுத்தா யாராரெல்லாம் பிராமி சொல்கிறேன். அப்படி பார்த்தா அது சும்மா ஒரு பிஸ்கோத்து அந்த வருமானம், இவங்க ஒரு பெரிய அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய ஒரு பவரை கையில் வச்சுக்கிட்டு இவங்களை ஒரு தாளாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இவ்வளோ பேர் எங்கள் பின்னாடி நிற்கிறாங்கல்ல, எங்கள் பின்னாடி ஆட்களும் கட்சி தொண்டர்களும் நல்ல அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளும் எல்லாத்துக்கும் மேலே பொதுமக்களும் ஜாதி மத பேதமின்றி எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால, அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, கரூராக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, தர்மபுரியாக இருந்தாலும் சரி, தஞ்சாவூராக இருந்தாலும் சரி, 234 தொகுதிகளிலும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏதாவது பண்ணி யாருடைய காலையாவது குறித்து
இந்த தினகரனை வீழ்த்தி விடுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, விடாசி நிறுவனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாரோ எங்க உறவினர்களுக்கு நடத்துறதெல்லாம் அது என்னதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து உங்க எண்ணத்துல தான் குறைபாடு இருக்கு, கால் புணர்ச்சி இருக்கு தான் எடுத்துக்க முடியுமே தவிர அது உண்மை கிடையாது. எனக்கும் விடாசி நிறுவனத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. விடாசி நிறுவனம் இவங்க வந்து சட்டசபத்தில் கூட இவங்க குடும்ப உறுப்பினர்கள் நடத்துகிற நிறுவனம்னு சொன்னார். எங்கள் என் குடும்பம்னா எனது மனைவியும் எனது மகனும் தான் குடும்பம். யாரோ எங்கள் மாமாவுடைய பையனுடைய சம்பந்தியெல்லாம் எனக்கு குடும்பம்னு சொல்ல முடியாது. என் சம்பந்தி ஒர்க் எடுக்கிற மாதிரி எடுத்தால் தான் அது இதில் வரும். கரெக்டா? என் பரம்பையன் மாதிரி குடும்பம், மாஃபியா குடும்பம், நீங்கள் யாரையும் குடும்ப உறுப்பினர்லாம் இல்லை, தலையில்லை. தலையிடணும்னு பிரியப்பட்டவங்க தலையிட அனுமதிக்கப்படாததுனால போய் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான். அது திவாகரனாக இருந்தாலும் சரி, பாஸ்கரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கட்சிங்கிறது வேற, உறவுங்கிறது வேறங்கிறத நாங்கள் எப்போயும் முடிவெடுத்துட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்களா, அதுலேயும் கிளியராக இருந்துச்சு எங்களுக்கு கட்சி தான் முக்கியம், அதுக்கு தாண்டி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை வந்து தெரிஞ்சாலும் நீங்கள் கம்பிங்க. தேர்தலை சந்திப்பது 100% உறுதி. இதை சொல்ல வேண்டியவர்களுக்கும் சொல்லிவிடுங்கள். அவ்வளோதான். டி தினகரன் இன்னொருத்தர் சொன்னார், கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருப்பார் சாக்கடை மந்திரி அமைச்சர். ஒரு தினகரன் இல்லை, ஒரு கோடி தினகரன் வந்து அவங்க ஒரு தினகரனே இவங்களால தாங்க முடியல. இன்னொரு எங்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் தினகரன். கடைகோடி கன்னியாகுமரியில் உள்ள தொண்டர் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து தினகரன்கள் தான். அதனால் எங்களை இவர்களால் சமாளிக்க முடியாது. நிச்சயம் இவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். துரோகம் வென்றதாக சரித்திரம் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் துரோகம் நீக்கிற மாதிரி. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாக்யராஜ். ஓம் சாய் நமோ நமா, ஸ்ரீ சாய் நமோ நமா, ஜெய ஜெய சாய் நமோ நமா, சத்குரு சாய் நமோ நமா. இலங்கை பிரதமராக ராஜபக்சே பதவி ஏற்றுள்ளதற்கு காலம் பதில் சொல்லும். கோவில்பட்டியில் புதுப்பிக்கப்பட்ட தேவர் சிலை திறப்பு விழாவில் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு கடந்த 1981 அமைக்கப்பட்ட பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலை சீரமைப்பு பணிகள் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது. இதனையடுத்து இதன் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மறு சீரமைப்பு செய்த புதிய தேவர் சிலையை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசுகையில், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தேசியத்திற்கு சொந்தமானவர் என்றும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வழியில் செயல்பட்டு வரும் இந்த அரசு பள்ளி பாடத்திலிருந்து நீக்கப்பட்ட தேவர் குறித்த வரலாற்றினை மீண்டும் பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்துள்ளது என்றார். தொடர்ந்து இயக்குனர் பாரதி ராஜா பேசுகையில், வாழ்வியல் வரலாற்று பதிவினை கொண்டவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர், பலர் வாழ்வில் முன்னேற ஏணிப்படியாக திகழ்ந்தவர் என்றும், எந்த பதவியையும் விரும்பாதவர் அவரது வழியில் சமுதாய மற்றும் அரசியல் பணியினை செய்ய வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் பாரதி ராஜாவிடம், இலங்கையில் ராஜபக்சே பிரதமராக பதவி ஏற்றுள்ளது குறித்து கேட்டதற்கு காலம் பதில் சொல்லும் என்றார். ஐயா சேவை பெருமானாருடைய சிலையை இங்கே புத்தம் புதிய பொலிவோடு இன்றைக்கு நிறுவனம் மட்டுமல்லாமல் 38 முன்பு கோவில்பட்டி நகரில் அந்த மையப்பகுதியிலே தேவர் திருமணாருக்கு சிலை அமைத்து பெருமதி காட்டியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா. அது மட்டுமல்லாமல் ஆண்டவனுக்கு சாத்துவதைப் போல படைப்பதைப் போல தேவர் பெருமானுக்கு அனைத்து இந்திய அன்னாதலோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தன்னுடைய சொந்த செலவிலே தங்க கவசத்தை வழங்கி பெருமை சேர்த்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இவ்வளவு பெருமைகளை நாங்கள் நெஞ்சை நிமிர்ந்து சொல்வோம். எந்த முதலமைச்சரும் சரி, எந்த கட்சியினுடைய தலைவரும் செய்யாத பெருமைகளை தேவர் திருமணாக்கு சென்று செய்து தன்னுடைய தேவர் பெருமானுடைய புகழுக்கு புகழ் சேர்த்த பெருமை இதை தேவ மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான்.
உலகிலே மனிதன் பிறக்கலாம், மறையலாம், ஆனால் வாழ்வில் ஒரு பதிவு வேண்டும். அந்த பதிவை அழுத்தமாக இந்த ஒரு ராமநாத பூமியிலே பதித்து சென்றவர் எங்களுடைய தேவ திருமகன் தேரர். அவருடைய சிறப்பை பற்றி சொல்வதற்கு நான் எல்லாம் சின்னம், இருந்தாலும் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ரெண்டு கண்ணாக பாவிப்பேன் சொல்லுவார். அவருடைய சிறப்பு என்ன என்றால், நான் சொல்லுவேன், பௌத்த மதம் எங்கே தோன்றியது, புத்தருக்கு என்ன சிறப்பு இருந்தது எனக்கு தெரியாது. விபூதி பூசிய எனக்கு ஒரு தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், பெருமன்னார், நான் தேசிய சமுத்திரத்திலே கலந்து கொள்ள விரும்புகிறேன். மிகப்பெரும் சமுத்திரத்திலே கலந்து கொள்ள நீங்கள் அவர் ஜாதியை கையில் எடுக்கவில்லை. மேல் மட்டும்தான் முத்துராமலிங்க தேவர். கடைசி காலத்தில் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தாழ்த்தப்பட்ட தீர்மக்கள் நீங்க அவர் பார்ப்பதால் ராவடியா தேவரின் வழியில் நடந்து அவர் வந்து நம்ம மனிதர்கள் பிறப்பான் போவான், சில பேர்தான் தெய்வத்துக்கு அறிவில். இவர் பிறந்தார், மறைந்தான்னு சொல்ல முடியாது, இன்னும் நம்மோடு இருக்கிறார், இன்னும் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா தெய்வத்துக்கு அறிதல் நம்ம வச்சிருந்தோம். இவரை கடந்து இந்த சமுதாயத்தின் பணியாற்ற இன்னொரு பிறக்க வேண்டும். நாம் தேவர் செய்த அந்த தொண்டை எனக்கு புரிய காலத்தில் இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இந்த சிலையை திறந்து வைத்தார்கள் என்று. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். பழனியில் பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதல்கட்ட ஆலோசனை கூட்டம், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். தைப்பூசம், பங்குனி புத்திரம், கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், சபரிமலை நடை திறப்பு உள்ளிட்ட விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர். இவ்வாறு பழனிக்கு வரும் பக்தர்கள் பல்வேறு விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கார்த்திகை மாதம் துவங்க இருப்பதை முன்னிட்டு பக்தர்கள் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முதல்கட்ட விரிவான ஆலோசனை கூட்டம் பழனியில் நடைபெற்றது. பழனி கோவிலுக்கு சொந்தமான தண்டபாணி நிலையத்தில் திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் உயிர் பாதுகாக்கும் பொருட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு காவல்துறையினர் மூலமாக தொடர்பு எண் கொடுக்கப்படும் என்றும், அதனை தொடர்பு கொண்டு தனியாகவோ குழுவாகவோ வரும் பக்தர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொண்டால் அவர்களது விவரங்கள் பாத யாத்திரை செல்லும் போது வழியில் உள்ள மாநகர மாவட்ட காவல் அலுவலகங்களோடு ஒருங்கிணைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பக்தர்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி தனியாக பாதைகள் பராமரிக்கப்பட்டு ரோந்து வாகனங்கள் மூலமாக கண்காணிக்கப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. பக்தர்கள் வரும் பாதையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை மெதுவாக இயக்க அறிவுறுத்துவது, பாதையில் இடையூறாக உள்ள மதுபான கடைகளை தற்காலிகமாக மூடி வைக்க அரசுக்கு பரிந்துரைப்பது, விபத்து பகுதிகளில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைப்பது, ஒளிரும் பட்டைகள் குச்சிகள் கொடுப்பது, கூடுதல் பேருந்துகள் இயக்குவது உள்பட 24 அம்சங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பழனி கோவில் உதவி ஆணையர் செந்தில், வட்டாட்சியர் ராஜேந்திரன், டிஎஸ்பி விவேகானந்தன், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலங்களிலே உன்னதமான திருத்தலமான இந்த பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு பாத யாத்திரையாக வருடந்தோறும் சுமார் 15 லட்சம் பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள். இந்த பாத யாத்திரையானது பழனி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களிலிருந்தும் மேற்கொள்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்த தமிழர்கள் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருப்பவர்களும் கூட அந்தந்த ஊர்களுக்கு வருகை தந்து தைப்பூசம் மற்றும் விழா தினங்களிலே பாத யாத்திரையாக வந்து செல்கிறார்கள். இந்த பக்தர்களுக்கு வழியிலே நிறைய விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் தொண்டு தொட்டு நடைபெற்று வருகிறது. இந்த விபத்துகளை தடுப்பது குறித்து இன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை, குறிப்பாக காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், உள்ளாட்சி நிர்வாகங்கள்,
அது போலவே இருக்கக்கூடிய மருத்துவத்துறை உள்ளிட்ட துறைகள் அலுவலர்களுடன் கூட்டாய்வுமும் கூட்டமும் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தினை ஒட்டி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லத்தில் இருந்து கிளம்பும் பொழுது குழுவாகவோ தனியாகவோ ஒரு கைபேசி எண் வழங்கப்பட்டு அந்த எண்ணில் பதிவு செய்தால் அந்தந்த பகுதி காவல் நிலையங்கள், மருத்துவமனைகள், போக்குவரத்து கழகங்கள் உட்பட அனைத்து துறை அலுவலர்களும் தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்பு இல்லம் திரும்புவதை பாதுகாப்பு பணிகள் ஒரு நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. சங்கரன்கோவில் அருகே மாநிலங்களுக்கு அருகே மணல் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொக்லின் லாரி உள்ளிட்ட வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மலையடிப்பட்டி கிராமத்தில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தற்போது அப்பகுதியில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு விவசாயம் செய்து வரும் நிலையில் விளைநிலங்களுக்கு அருகே உள்ள நிலங்களில் சட்ட விரோதமாக மணல் திருடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கனிம வளத்துறையில் இருந்து நிலங்களை சீர்படுத்துவது தொடர்பாக அனுமதி வாங்கிவிட்டு மணல் மற்றும் மண் திருடப்படுவதாகவும் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மணல் அள்ளும் நிலை தொடர்ந்தால் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரம் பொய்த்து போகும் நிலை உருவாகும் என்றும் கூறுகின்றனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வந்த கரிவலம் பந்தநல்லூர் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கிராமத்திலிருந்து பேசுறோம். இது ஒரு விவசாய இடம், நாங்கள் நிற்கிற இடம் ஒரு விவசாய இடம். இங்கே சுமார் 1500 குடும்பங்களுக்கு மேலே வசிச்சுட்டு வர்றாங்க. 1500-2000 மேலே சுற்றி எல்லா இடங்களையுமே விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. விவசாயத்தாலையும் ஆடு மாடுகளில் தான் இங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே நாங்கள் பொழைக்கிறோம். ஆனால் அதை தடுக்கும்படியாக இங்கேருந்து மணலும் மண்ணும் எடுக்கிறாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எங்கேயுமே தக்க நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா கலெக்டர் டிபார்ட்மெண்ட், ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லா இடத்துலையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனால் எந்த நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கல, எந்த தீர்வும் அவங்க பதிலே எங்களுக்கு ஒழுங்கா சொல்லல. நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் சொல்றாங்களோ இல்லையா, எங்களுக்கு எந்த பதிலும் இல்ல. நாங்க ராவும் பகலும் கஷ்டப்பட்டு கிடக்கும், இப்ப எடுத்துருவாங்களோ அப்ப எடுத்துருவாங்களோ. ஏன்னா இங்க குடி தண்ணீருக்கு கூட நாங்க பஞ்சமா இருக்கு. தாமரணி தண்ணி வந்தாதான் ஆடு மாடுகளுக்கும் மனுஷங்களுக்கும் போதுமான தண்ணீர். ஆனா அதையும் இங்க இருக்கிற பஞ்சாயத்து கிணத்து ஒரு கிணறு தான். ஒரு கிணறுல உள்ள 4 ஊர், வடக்கு மலடிப்பட்டி, தெற்கு மலடிப்பட்டி, நடுமலடிப்பட்டி, காலனி, எல்லா ஊர்களுக்கும் இந்த தண்ணி தான் போகுது. ஆனா இங்க மண்ணை எடுத்துட்டாங்கன்னா அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஆனா எங்களுக்கு குடிதண்ணிக்கு நாங்கள் வெளியூருக்கு அலைய முடியாது. அதனால எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணிட்டோம், எல்லா அதிகாரிகள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு அளிக்கணும். இனிமேல் நாங்கள் இந்த இடத்துக்கு வரவே மாட்டோம். இங்கேருந்து ஒரு பட்டு மண்ணு கூட யாரும் எடுக்க வரமாட்டாங்கிற ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு சொல்லணும். இது எங்களோட எல்லா பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. பரவி வரும் விஷ காய்ச்சலை தடுத்து நிறுத்த தமிழக அரசை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது என மனித உரிமைகள் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். சென்னை வாலாஜா சாலையில் உள்ள ஹோட்டலில் மனித உரிமைகள் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறுவன தலைவர் டாக்டர் சுரேஷ்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த அரசுக்கு கவன ஈர்ப்பு கோரிக்கை, மாவட்டந்தோறும் கழகத்தை வலுப்படுத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் மற்றும் மாவட்டந்தோறும் அனைத்து வார்டுகளிலும் கழக கொடி ஏற்றுதல், பரவி வரும் விஷக்காய்ச்சலை தடுத்து நிறுத்த தமிழக அரசை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் டாக்டர் அசோக் சக்கரவர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். லைன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்டெர்லிங் அவென்யூ சார்பாக இந்த தீபாவளி வந்துட்டு சிறப்பான தீபாவளியாக இருக்கணுன்றதுக்காக துணி சாரீ எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே லேடிஸ்க்கு. இன்னும் நிறைய சேவைகள் செய்யலாம்னு இருக்கும். இதுதான் ஒரு தீபாவளி சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய அந்த அவேர்னஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பாதுகாப்பான தீபாவளியாக இருக்கணும்னு இன்னும் நிறைய சேவை திட்டங்கள் நிறைய இருக்குது எங்களோட கிளப்பில். இந்த பகுதியில் வந்து இன்னும் சிசிடி கேமரா அந்த மாதிரி போட்டு நிறைய சேவைகளை செய்யலான்னு ஒரு பிளானும் வச்சுருக்கோம் நாங்கள். காந்திஜி தேசிய வாலிபர் சங்கமும் லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கோம். இப்போது பொதுமக்களுக்கு நல்ல உதவியாக 200 சேவை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை மாதம் மாதம் ஏதோ நிகழ்ச்சி நாங்கள் தேசிய வாலிபர் சங்கம் சார்பாக லைன்ஸ் கிளப்பு, நோர்த் கிளப்பு இது சேர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். போன மாதத்துக்கு ராஜீவ்காந்தி அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் அவர் பிறந்த நாளைக்கு நாங்களும் ஒரு 37 பேருக்கு சாரி கொடுத்தோம். 270 மரக்கன்றுகள் நடத்தினோம். இது மாதம் மாதம் எதோ ஒரு கிளப்பு லைன்ஸ் கிளப்பு மாறி மாறி ஒரு லைன்ஸ் கிளப்பாக மாற்றம் லைன்ஸ் கிளப்பு, நோர்த் கிளப்பு ரெண்டு சேர்ந்து நாங்கள்
காந்திஜி தேசிய வாலிபர் சங்கம் இது வந்து எல்லா கிளப்பும் ஒரு கிளப்பாக சேர்ந்து மாதம் மாதம் இது ஒரு நிகழ்ச்சி மக்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கும் தொண்டு சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். இது இது மட்டும் இல்லை, அந்த வியாசபையில் ஒரு கோயிலுக்கு இருந்தது 100 வருஷத்துக்கு கோயில், அது கூட நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் அந்த கோயிலை. இப்போ அந்த கோயில் நல்ல மாதிரியாக நடந்துன்னு இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு. எனக்கு இது மாதம் மாதம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்துக்கிட்டு இருக்கோம், அது நீங்களாக வந்து கலந்துக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் குடும்பத்துடன் உண்ணாவிரதம். சமயபுரம் பகுதி அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினர் பேட்டி. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஐயப்பன் கோவில் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டி சரணகோஷ பேரணி நடைபெற்றது. இப்பேரணி சமயபுரம் பள்ளத்தாளம்மன் கோவிலில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சமயபுரம் 4 ரோட்டில் முடிவடைந்தது. பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐயப்ப பக்தர்கள், உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு சீராய்வு செய்ய வேண்டும் எனவும், தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் அனைத்து ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் கார்த்திகை மாதம் முதல் வாரத்தில் ஐயப்பன் கோவில் முன்பு குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்தனர். 1ஆம் தேதி நாங்கள் மாலை அணிவோம், இருக்கக்கூடிய குருசாமி துணையோடு கொண்டு நாங்கள் மாலை அணிவோம். அந்த இதில் எங்களுக்கு இந்த அரசு இந்த நீதிமன்றங்கள் கொடுத்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேணும். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் அகில பாரத சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைவரும், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே குடும்பம் குடும்பமாக 1ஆம் தேதியிலேருந்து உண்ணாவிரதம் இருப்போங்கிறதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஐயப்ப சங்கம் எங்கெங்கே இருக்குதோ எங்களோட குரூப்புகள் எல்லாத்தையும் தெரியப்படுத்தி அதை ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து நாங்கள் அதை மேற்கொண்டு பின்னாடி தேதி அறிவிக்கப்படும். தினகரன். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் பாலாலயம் விழா, தொடர்ந்து டிசம்பர் 9 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் கும்பாபிஷேகம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் ஸ்தலமாக விளங்கும் சுமார் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமும், கோச்செங்கோடு சோழனால் கட்டப்பட்டதுமான திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இக்கோவில் கடந்த 2000 ஆண்டு செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நிகழாண்டில் ஆலயத்தின் பரிவார தெய்வங்கள், விமானங்கள், கோபுரங்கள் சீரமைப்பு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையே கும்பாபிஷேக திருப்பணிக்காக பாலாலயம் நடைபெற்றது. நேற்று இரவு முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி இன்று 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாகசாலை வேள்விகள் பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்து, பின்னர் புனித நீரானது உற்சவ மூர்த்திகளின் மீது தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்ற பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் முகூர்த்த கால்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஜம்புகேஸ்வரர் கோபுரம் மற்றும் அம்பாள் சந்நிதி, கிழக்கு கோபுரம் ஆகிய பகுதிகளில் முகூர்த்த கால் நடப்பட்டு புனித நீர் ஊற்றி பாலாலயம் சிறப்புடன் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் டிசம்பர் 9ஆம் தேதி திருவானைக்காவல் ஆலயத்தில் உள்ள முருகன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், சனி பகவான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கான முதற்கட்ட கும்பாபிஷேகமும், இதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி விமானங்களுக்கான கும்பாபிஷேகமும் நடைபெறவுள்ளது. விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், பணியாளர்கள், பக்தர்கள் மற்றும் விழா கமிட்டியினர் செய்து வருகின்றனர். பாலாலய விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்காதல் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சூர்ய நாராயணன் கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு வருகை. பிரபல நடிகர் சூர்யா நடித்த மாயாவி திரைப்படத்தில் ஊனமுற்ற பெண்ணாக நடித்தவர் விஷ்ணு பிரியா, இவரது கணவர் கிருஷ்ணன், இவர்களுக்கு திருமணம் முடிந்து கொடைக்கானலில் வசித்து வந்தனர். இந்நிலையில் விஷ்ணு பிரியாவுக்கும் கொடைக்கானலில் வாடகை டாக்ஸி டிரைவர் பிரபாகரனுக்கும் தகாத உறவு ஏற்பட்டது. இதனை பல முறை கண்டித்த விஷ்ணு பிரியாவின் தந்தை சூரிய நாராயணன், தனது சொல்லிற்கு எவ்வித மதிப்பும் கொடுக்காத டிரைவர் பிரபாகரனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி, தனது திட்டத்திற்கு ஏதுவாக தன்னுடைய மகள் விஷ்ணு பிரியாவின் வீட்டில் பணிபுரிந்த செந்தில் குமார் என்பவருக்கு பணம் மற்றும் நில ஆசை காட்டி கொலை செய்வதற்கு கொடைக்கானல் ஊர்காவல் படையில் பணிபுரிந்த மணிகண்டன், செந்தில், சல்மான் மற்றும் அவனது சகோதரன் இர்ஃபான் ஆகிய 4 நபர்களும் சேர்ந்து கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி கொடூரமாக கழுத்தை அறுத்து பிரபாகரனை கொலை செய்தனர். இந்த கொடூர கொலைக்கு கணிசமான தொகை பேசி ஊர்காவல் படை மணிகண்டனின் வங்கிக் கணக்கில் முன் தொகையாக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த கொடூர கொலை செய்த 4 நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்ட தலைமறைவான சூரிய நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் கேட்டு மனு விண்ணப்பித்திருந்தார்.
அதன்பின் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டு கொடைக்கானல் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது வழக்கறிஞருடன் சூரிய நாராயணன் கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு வந்து கையெழுத்திட்டு சென்றார். பரவி வரும் விஷ காய்ச்சலை தடுத்து நிறுத்த தமிழக அரசை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது என மனித உரிமைகள் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். சென்னை வாலாஜா சாலையில் உள்ள ஹோட்டலில் மனித உரிமைகள் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறுவன தலைவர் டாக்டர் சுரேஷ்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த அரசுக்கு கவன ஈர்ப்பு கோரிக்கை, மாவட்டந்தோறும் கழகத்தை வலுப்படுத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் மற்றும் மாவட்டந்தோறும் அனைத்து வார்டுகளிலும் கழகக் கொடி ஏற்றுதல், பரவி வரும் விஷ காய்ச்சலை தடுத்து நிறுத்த தமிழக அரசை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் டாக்டர் அசோக் சக்கரவர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் கழகம் அரசியல் கட்சியின் மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இக்கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைவர் டாக்டர் சுரேஷ்கண்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் டாக்டர் அசோக் சக்கரவர்த்தி முன்னிலையிலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட்டமே மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலுக்குமான கூட்டணி பற்றியும் மக்களிடையே தேர்தல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மனித உரிமை கழகம் தேர்தலை சந்திக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதாய் திட்டமிட்டிருக்கின்றோம். கூட்டணி கட்சிக்காக முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளருக்கு மாவட்ட செயலாளர்கள் வழங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழகத்தில் வருகின்ற மழைக்காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அரசு தலையிட்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பினை உருவாக்க அனைத்து செயல்பாடுகளையும் தமிழக அரசு செய்திட வேண்டும். அதேபோல் மருத்துவ மாணவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் ஓராண்டு காலம் நீட் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம.